கத்தருக்கு பயந்தவனா என்ன? What does that mean fearing God? வீட்டார் அனைவரோடும் கத்தருக்கு பயந்திருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் 128 சங்கீதத்தில் நீங்க பார்க்கலாம். You can see how the people who fear God will see in the Psalms 128. 128 சங்கீதம் என்ன சொல்லுகிறது? What does Psalms 128 says? முதலாம் வசனம். கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் மனைவி எப்படி இருப்பா? அவன் பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அவன்டே வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன்டே பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அவன் எப்படி தன்னுடைய ஓட்டத்தை முடிப்பான்? தெளிவா, ஷாட்டா, அலகா அந்த சங்கீதம் சொல்லுகிறது. And the word of God, Psalms 120 says, beautifully says, blessed is everyone that feareth the Lord. And how the wife should be and the wife husband will be. வீட்டார் அனைவரும் கத்தருக்கு பயந்து நடக்கணும். And all the households should fear God and live. ஒருவர் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தில முன்னேறணும். And each one should progress in the fear of God. ஜபம் வந்துருச்சுன்னா உடனே ஓடிப்போய் ஜபத்தில் அந்த நேரத்தில் உக்கார்ன வீட்டில். When the prayer time is come, all should go and attend the prayer. ஊழியக்காரங்க வந்துட்டாங்கன்னா ஜபத்தில வந்து நிக்கணும். And when the workers come, they must go to the prayer. அதுவாது பினாலுள்ள கதவு திறந்து பாஞ்சிரக்கூடாது. வெளியே வந்துருக்கு. And you should not go from the backward. தேவ சமூகத்தில வந்து நிக்கணும். But come to the presence of God. கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் ஆசிரதிக்கப்படுவான். பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லாம் கத்தருக்கு பயந்தவனுக்கு உள்ள வாழ்க்கை. And blessed is the man that on the fear of the Lord and the wife shall be like a fruitful vine by the side. முழு குடும்பமும் கத்தருக்கு பயந்திருந்தால் அந்த குடும்பத்துக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். And the whole family is fearing God, all the blessedness will be in the family. உன் கைகளின் பிரயாசம் புரத்தியார் வீட்டுக்கு போகாது. And all your terms of household will not go to other family. நீதிமொழிகள் இருக்கு. உன் கைகளின் பிரயாசம் புரத்தியாருடைய வீட்டில் சேரும்னு சொல்லிருக்கு. And in the Proverbs said that all the earnings will not go to the. அது துன்மார்க்கனுக்கு வேசிக்காரனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. And that is said about the wicked, the one is wicked. ஆனால் தேவனுக்கு பயந்து நடந்த மனுஷனுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். And the people who are the man who feareth God, that you will eat the fruits of their hand. ஆண்டவர் ஆசீர்வாதத்தைக் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். The Lord is ready to pour out the blessings. ஆனால் ஆசீர்வாதத்துக்கு தடையாக உன்னுடைய வீட்டார் இருக்கக்கூடாது. எல்லாரும் தேவனுக்கு பயந்திருந்தால் பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். And the household should not be the people not fearing God, but they must hear all the blessedness of God. கத்தருக்கு பயப்படும்பொழுது சபை பெருக ஆரம்பிக்கும். And when the people fear God, the church will be enlarged. ஒரு மனுஷன் கத்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சானா, அப்படிப்பட்ட ஒரு சபை ஜனங்கள் எல்லாம் கத்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்கனா, அந்த சபை வளர்ச்சி அடையும்னு பைபில் சொல்லுகிறது. And the word of God says, the people fearing God, the church will progress. அப்போஸ்தலரின் நடபடிகளை நாம் பார்க்கும்பொழுது. And we see in the Acts of Apostles. 9:31. 9:31. கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்தாவின் ஆறுதலோடு சபைகள் நடந்து பெரிகின. And walking in the fear of the Lord and the comfort of the Holy Ghost were multiplied. ஒரு தேவனுடைய மனுஷன் கத்தருக்கு பயந்து நடந்தானா, அவன கத்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். And if a man of God fearing God, the Lord will keep on increasing and elevating. ஒரு வீட்டில் ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு சந்ததி இருக்குன்னு சொன்னா, எல்லாரும் கத்தருக்கு பயந்து நடக்கட்டும். அந்த குடும்பம் தலைத்து ஓங்க ஆரம்பிச்சிரும். And if there is a family, husband and wife and the children are there, if they fear God, and it will also fertile and flourish. முதலாம் ராஜாக்கள் 18:12 ஒபதியா என்கிற மனுஷன் சொல்றா, நான் சிறுவயது முதற்கொண்டு கத்தருக்கு பயந்து நடக்கிறேன். ஆனபடினால் அவன் ராஜாவுக்கு இரண்டாவதாக அவன் உயர்த்தப்பட்டான். And 18:12 of First Kings says, a man who is fearing God is Obadiah, and he was elevated and was exalted next to the king. இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் வீட்டார் அனைவரோடும் கத்தருக்கு பயந்துள்ளாய் மாறியிருக்கிறீர்கள்? And how many of you turn to the people fearing God? பாருங்க, கொர்நெலியை குறித்துதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது. Only about Cornelius, the word is mentioned here. அவன் தேவனுக்கு பயந்த மனுஷன். And he was a man fearing God. அவனு ஒரு நல்ல விசுவாசி கிடையாது. He is not a good believer. அவன் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனா, அவன் ஒரு புரஜாதியான். And the way when you say he is a Gentile. கத்தரவனை சந்தித்தபோது. And the Lord met him. அப்படியே ஜபத்தில் இருந்து முழு குடும்பத்தை இழுத்துட்டான். And he was in the prayer and he dragged and he brought all these. முழு குடும்பமும் அப்படியே தேவனுக்கு பயந்தவர்கள். And the whole family became the people fearing God. அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி. He was a centurion. அவன் கீழ 100 பேர் வேலை செஞ்சாங்க. And by him, 100 people working. அநியாயம் செய்யமாட்டான். He will not do any injustice. ஏனென்றால் அவன் கத்தருக்கு பயந்த மனுஷன். Because he was a man fearing the Lord. ஆனபடினால் கத்தருடைய தூதன் அவனுட்டு பேசுறார். And the Lord, the angel of God is speaking to him. அவன் கத்தருக்கு பயந்தவன். And he was a man fearing God. ஆனபடினால் தானதர்மம் செஞ்சிக்கிட்டே இருப்பான். And he was giving much alms. தன்னுடைய வருமானத்தில் ஏழைகளுக்குன்னு ஒரு போஷன் ஒதுக்கி வச்சிருந்தான். And in his income, he has made a portion for his poor people. அப்படினால் அவன் பணத்தை செலவளிச்ச மனுஷன். That's why he, how he spent his money. அவன் ஆடம்பரத்துக்காக செலவளிச்சவன் அல்ல. And he did not spend his money. ஐசூரியத்தைக் காட்ட அவன் செலவளித்தவன் அல்ல. And he did not bring his money for his wealthy riches. அவனுடைய பணம் எல்லாம் கத்தருடைய ஜனங்களுக்கு, ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு தானதர்மத்துக்கு செலவளித்தான். And he spent all his money through his alms. இப்பொழுது என்ன நடந்தது? What has happened? அவனுடைய வீட்டார் அனைவரும் காத்து
காத்திருக்கும்பொழுது அபிஷேகம் இறங்கினது. And all the people were waiting, the anointed poured upon his people. பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தபொழுது வீட்டார் அனைவரும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அந்தக் அபிஷேகம் பண்ணப்பட்டார். But Peter was preaching, all his people and the household were anointed on that day. தேவனுக்கு பயந்திருந்தால் கத்தருக்கு பயப்படுகிற அந்த தன்மை உனக்கு பரிசுத்த ஆவினால் அருளப்படுகிறது. And if you have the fearing God, the grace is giving through the Holy Spirit to you. குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறவர்கள் ஒன்றிரண்டு பேர் ரசிக்கப்பட்டவர்கள் பாதி ரசிக்கப்படாதவர்கள் இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு இந்த வருஷத்தில் நீங்க போராடி வருஷத்தின் முடிவுக்குள்ள இந்த அனுபவத்தை உங்கள் வீடு முழுவதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். When the people, where the people have not been saved, you have this words in your mind and make the other people also should be saved this year. ரசிக்கப்பட்டது இந்த சபையில நாங்க பிறந்தோம் வளர்ந்தோம் நாங்க இங்கே தான் நீ இருந்தோம் இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் உங்கள் வீட்டார் அனைவரும் விசுவாசம் உள்ளவர்களா? Whether all the people in the house are people having faith. நீங்க உங்கள் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவர்களா? Whether all the household of the people are fearing God. ஆண்டவர் கேக்குறார் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? Lord is asking, where is the fear that you are fear for me? அவங்க சொல்றாங்க நாங்க எங்க உங்களுக்கு பயப்படாம போயிட்டோம் அப்படிங்கறாங்க. And they ask, whether where we do not fear you. அதுக்கு ஆண்டவர்ட்ட இருந்து பதில் என்ன? What is the reply given by God? கத்தருடைய பந்தி என்னமற்று போயிட்டுன்னு சொல்லுகிறீர்களே என்று கேக்குறார். And he says, what is the கத்தருக்கு பயப்படுகிற பயம் சொன்னா கத்தருடைய பந்தியிலே முழு குடும்பமாய் பங்கெடுக்க வேண்டும். And if you are the people fearing God, you must take the Lord's table along with your family. புது வருஷத்துல உங்க குடும்பம் முழுசும் ராபோஜன் எடுத்துச்சா? Whether all of your family members took part of the communion this year. உங்க பையன் உங்க பொண்ணு எடுத்தாங்களா? Whether your son and daughter took part of this. உங்க புருஷனோ மனைவியோ எடுத்தாங்களா? Whether your husband and wife took part of this. இல்ல முடிஞ்சவனே அங்க காபி குடிக்கிறதுக்கு நின்னுட்டு இருந்தானா? Otherwise they were waiting for the coffee. எதுக்கு நின்னுட்டு இருந்தா? What were they waiting? கத்தருடைய பந்தி முக்கியமா காபி முக்கியமா? Well, the table of the Lord is important, all the coffee. ஞானசாரம் எடுத்துட்டு உனால எப்படி வெளிய போய் நிக்க முடியும்? Well, the people are taking baptism, how can they could go and stand outside? காபி ஜீவன் ஆனா கத்தருடைய பந்தி நித்திய ஜீவன். And coffee is a life and the word of the Lord's table is eternal life. உன்னுடைய குடும்பம் முழுவதும் கத்தருக்கு பயந்து நின்னுக்கு நிக்க வேண்டும். And the whole family should fear God and stand for him.